வீணாகும் தேங்காய் நீரில் சர்க்கரை நோய்க்கு மருந்து. ஆராய்ச்சிக்கு உதவிய தனியார் மருத்துவமனை. பொள்ளாச்சி இளைஞருக்கு ஜனாதிபதி விருது. ஆச்சரியத்தில் உறைந்த கோவை மக்கள் குவியும் பாராட்டுக்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் விவேகானந்தன். பட்டதாரி இளைஞரான இவர் அமெரிக்காவில் உயர்கல்வி படித்தவர். மேலும் அப்பகுதியில் பாரம்பரியமாக தென்னை விவசாயம் செய்யும் குடும்பத்தைச் சேர்ந்தவர். பெரிய அளவில் விவசாயத்தின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக விவசாய பொருட்களை மாற்றுப்பொருளாக மக்களுக்கு பயன்படும் வகையில் உருவாக்க ஆசைப்பட்டுள்ளார். அந்த வகையில் தனது சுற்றுவட்டார பகுதியில் உற்பத்தியாகும் தேங்காய்கள் பெரும்பாலும் கொப்பரையாக மாற்றப்படுவதை அறிந்து அந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று ஆய்வு நடத்தியுள்ளார். அப்போது உடைக்கப்படும் தேங்காய்களிலிருந்து தண்ணீர் பயன்பாடின்றி வீணாக்கப்படுவதை கவனித்துள்ளார். உடனே அந்த தேங்காய் தண்ணீரை வைத்து வேறு ஏதேனும் மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்துள்ளார். அந்த ஆய்விற்கு கோவையில் உள்ள பிரபல மருத்துவமனை கை கொடுத்துள்ளது. அந்த தனியார் மருத்துவமனை உதவியுடன் கடந்த 2020 இதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அந்த ஆராய்ச்சியானது தேங்காய் தண்ணீரிலிருந்து ஏதேனும் மருத்துவ பொருட்களை தயாரிக்க முடியுமா என்ற வகையில் அமைந்துள்ளது. அந்த ஆய்வின் வெற்றியாக 2023 இறுதியில் தேங்காய் தண்ணீரையும் அதற்கான மூலப்பொருட்களையும் கொண்டு நீண்ட நாட்களாக ஆறாத சர்க்கரை நோய்ப்புண், தீக்காயம் ஆகியவற்றை குணமாக்குவதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த மருந்து சோதனைக்கு அனுப்பப்பட்டு அங்கேயும் வெற்றி கண்டு உள்ளது. அதனை அங்கீகரிக்கும் வகையில் நவம்பர் 5 டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதும் வழங்கி கௌரவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த ஆராய்ச்சியை மேம்படுத்த மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. மேலும் பொள்ளாச்சியிலேயே தொழிற்சாலை தொடங்கி மருந்தை தயாரிக்க அனுமதியும் காப்புரிமையும் வழங்கியுள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் முதல் மருந்து என்பதால் வருகின்ற 2024 தொடக்கத்தில் விற்பனைக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நிகழ்ச்சியுடன் பேசிய ஆராய்ச்சியாளர் விவேகானந்தன், நான் உயர்கல்வி அமெரிக்காவில் முடித்தேன். அங்கு படிக்கும் போதே எனக்கு மருத்துவத்துறையின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக வீணாகும் விவசாய பொருட்களிலிருந்து மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என ஆர்வம் இருந்தது. அந்த கனவு கடந்த 2 செய்த உழைப்பின் பலனாக தற்போது நிறைவேறியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் உற்பத்தியாகும் 4,500 கோடி தேங்காய்கள் பெரும்பாலும் கொப்பரைகளாகவே மாற்றப்படுகிறது. அந்த வீணாகும் தேங்காய் தண்ணீரை மூலப்பொருட்களாக கொண்டு சர்க்கரை நோய், நாட்பட்ட புண்கள் ஆகியவற்றை குணமாக்க மருந்து கண்டறியும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம். அந்த ஆராய்ச்சியில் எனக்கு வெற்றி கிடைத்தது. ஆராய்ச்சியை ஊக்குவிக்க மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிதி ஒதுக்கியுள்ளது. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு மருந்தை அங்கீகரித்துள்ளது. மேலும் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை பொள்ளாச்சியில் கட்டப்பட்டு மருந்து தயாரிக்கும் பணி விரைவில் துவங்க உள்ளது. விரைவில் அந்த மருந்தை ஏழை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் வழங்க உள்ளோம். நாங்கள் கண்டுபிடித்த மருந்தானது பயோ செல்லுலோஸ் வகையை சார்ந்தது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் கோகோ லைஃப், கோகோ ஷீல்ட், கோகோ ஹீல் போன்ற மருந்துகள் சந்தைப்படுத்த காத்திருக்கின்றன. இதனை புண்ணின் மேற்பரப்பில் மருந்து கட்டாக பயன்படுத்த வேண்டும். மேலும் மருந்திற்கான மூலப்பொருட்கள் விவசாயிகளிடமிருந்துதான் வாங்க இருக்கிறோம். அதனால் விவசாயிகளும் பயன்பெறுவர் என கூறினார். கோவையில் வீணாகும் தேங்காய் தண்ணீரை கொண்டு மருந்து கண்டுபிடித்த சம்பவம் தமிழக மக்களிடம் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. ஆறக்கூடாத ஆறாத புண்கள், டயபெட்டிக் வூண்ட்ஸ், தீக்காயம், கிரானிக் வூண்ட்ஸ், இந்த மாதிரி பெட் சோர்ஸ், இந்த மாதிரி வூண்ட்ஸ் எல்லாம் ஆறக்கூடிய ஆற்றல் எங்கள் ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. இதை வந்து நிறையா சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் பண்ணி நாங்கள் அப்ரூவலும் வாங்கியிருக்கோம். எங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட 30% பேருக்கு வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதை இதுக்கு வந்து இந்த டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கூட பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் கிட்டத்தட்ட 2,000 to 50,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த எங்களோட ப்ராடக்ட் வந்து இந்த காஸ்ட்டை ரொம்பவே மிட்டிகேட் பண்ணி ரொம்ப லோ காஸ்ட்டாக நாங்கள் இந்தியன் ஒரு சராசரியான ஒரு மக்கள் கூட வாங்க முடியுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் எங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம்.
எங்கள் ப்ராடக்டை இந்த எங்களோட ரிசர்ச்சை வந்து அப்ரிஷியேட் பண்ணி மத்திய அரசு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபா எங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் வந்து ரொம்ப குறைந்த நேரத்தில் டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணுற வாய்ப்புகள் இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதனால் இந்திய பொருளாதாரமும் ஒரு டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த தேங்காய் தண்ணீரை ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்குறதுனால அவங்களுக்கும் இந்த வீணாய் போகிற பொருள்லேருந்து ஒரு ரெவன்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிருக்குது. எங்களோட முயற்சியை பாராட்டி நம்ம இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் திருமதி முர்மு அவர்கள் எங்களை டெல்லிக்கு அழைச்சு எங்களுக்கு அவார்டு விருதும் கொடுத்துருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.